எவ்வளவு பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இந்த டிராமாக்கள் தான் இருக்குது. புருஷன் முண்டாட்டிக்கு சண்டை என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா, தூரமா ரிசர்ச் பண்ணி பார்த்தா இந்த டிராமா தான் காரணமா இருக்கும். ஏன், என்ன காரணம்? இந்த டிராமாக்களை பொறுத்த மட்டும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாக்களை விட டிராமா தான் மோசம். சினிமாவது 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், அது கேடுகட்டது தான். அந்த கேடுகட்டதோட இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ரொம்பவே கேடுகட்டது. ஏன், நீங்கள் இந்த டிராமாக்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து லேடிஸை தான் ரொம்ப ஹீரோயின் ஆக்கி அவங்கள தான் மெயின் கேரக்டராக எடுத்து வச்சுருப்பாங்க டிராமாக்களை. நம்ம பாருங்க, சினிமாக்களை பொறுத்த மட்டும் ஹீரோவை, ஆண்களை அந்த ஹீரோவை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அவங்களுக்காக வேண்டி அந்த சினிமாவை எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த நாடகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களை ஹீரோயின் ஆக்கி அவள் தான் அந்த நாடகத்தில் எல்லாம் அவங்க தான் மெயின் கேரக்டர். அவங்க வந்து எப்படி அந்த கதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால், மேக்சிமம் எப்படி இருக்கும்னு கேட்டால், அந்த நாடகத்தில் அந்த பெண்மணி இல்லாட்டி அந்த ரோல் இல்லாட்டி அந்த நாடகத்திலே அர்த்தம் இல்லை. வீட்டில் ஒரு மனைவி இருப்பாக, அவள் தான் மெயின் கேரக்டர். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புருஷனை டம்மியாக எடுத்து வச்சுருப்பாங்க. இவர் தான் குடும்பத்தை ரன் பண்ணுற மாதிரியும், இவங்க தான் எல்லாம் செய்கிற மாதிரியும், இவங்க இல்லாட்டி குடும்பமே இல்லை மாதிரியும், அந்த புருஷன் டம்மி பீஸ் மாதிரியும், புருஷனை இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இப்படி எல்லா டெக்னாலஜியும் இந்த நாடகத்தில் சொல்லி கொடுப்பாங்க. இவங்க உண்மையான வாழ்க்கையில் என்ன செய்கிறது, அந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு நாங்கள் தான் அவங்க நினச்சிக்கிட்டு இவங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வர்றது. இனி புருஷங்காரன் சும்மா இருப்பானா, அது டைவோர்ஸில் போய் முடியும். பார்க்குறோமா இல்லை, எவ்வளோ பிரச்சனை. நாடகங்களுடைய பேரை எடுத்து பாருங்கள், மிச்சம் ஒன்றும் தேவை கிடையாது. நாடகங்கள்ட்ட பேரை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலேயே இதை உணர்த்தும். சினிமாக்களை பொறுத்த மட்டும் ஹீரோ அடிப்படையாக வச்சு அது ஒரு டைப்பாக போகும், அதுவும் கேடு கேட்டு அதை நியாயப்படுத்த வரல, அதனால் எக்கச்சக்கமான விபரீதங்கள் இருக்குது. இந்த ட்ராமாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பேர்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், பேர் எப்படி இருக்கும், ஹீரோயின் அடிப்படையாக வச்சு தான் பேரே இருக்கும். ஆரம்ப காலத்தில் வந்த நாடகங்களை பார்த்தீங்கன்னா சித்தின்னுவாங்க, சித்தின் அதெல்லாம் பழைய காலம், எனக்கு தெரிஞ்ச காலத்தில் சொல்கிறேன், சித்தின்னு ஒன்று இருக்குது. இது என்ன, ஒரு பொம்பளை அடிப்படையாக வச்சு தான் அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கும். அதே போல் கோக்கிலை எங்கே போகிறான்னு சொல்லி அதை ஓடிச்சு, அது என்ன, அது ஒரு பொம்பளை அடிப்படையாக வச்சு தான் அதை ஓடிக்கிட்டு இருக்கும். அதே போல் கொஞ்சம் இந்த சைடில் போய் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் பேர்களை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர்கள் வரும், எல்லாம் பொம்பளை அடிப்படையாக வச்சு தான் இருக்கும். எக்கச்சக்கம் மகாலட்சுமி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ வரும்போது தான் கொஞ்சம் கூகுளில் அடித்து பார்த்து என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்கிறதுக்காக வேண்டி பார்த்தா மகாலட்சுமி சொன்ன மாதிரி நான் சும்மா யோசித்து பார்த்தா இப்படி தான் இருக்கும்னு சொல்லி, அதே மாதிரி பேர்களை பார்த்தா கூட பொம்பளையை டார்கெட் பண்ணி இவங்களை ஹீரோயின் ஆக்கி இவங்க தான் மெயின் டார்கெட்ன்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க. எல்லாம் பொம்பளை தான் ஹீரோயினாக இருக்கும், அங்கே எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அதை குடும்பத்தில் நடைமுறைப்படுத்த வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பஞ்சாயத்து, அல்லது நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற அதில் ஊறி போயிருக்கிறது பிள்ளை இங்கே கிணத்துக்குள்ளே விளங்காட்டி அந்த கதை தெரியாமல் இருக்கும். இந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தி, இன்னும் சொல்ல போனால் இந்த டிராமாக்களை பொறுத்த மட்டும் நேரத்தை இதை மாதிரி வேஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது. எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் படங்கள் எல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடும், எல்லாம் எல்லாம் தப்பு தான். இந்த சினிமா இதை பொறுத்த மட்டும் டிராமாக்களை பொறுத்த மட்டும் வருஷக்கணக்காக ஓடிக்கிட்டு இருக்கும். 2017 ஆரம்பித்தோம், 2019 வரைக்கும் போகணும். அப்போ என்ன செய்கிறது, இழுக்கணுமே, உங்களெல்லாம் பார்க்க வைக்கணுமே. அதுக்கு என்ன பண்ணுறது கேட்டால், ஒரு முக்கியமான சீனை வச்சுக்கிட்டு அது ஒரு 2 வாரத்துக்கு ஓட்டுவா. ஒருத்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருப்பாள், மண்டே போடுறதுக்குமா இருக்கும், மண்டே போடுற சீனை 2-3 வாரத்துக்கு ஓடுவா. அது செத்து தொலையாமல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை வச்சுக்கிட்டு அது சாரத்தை சாரு இழுத்து 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 என்ன சரி டயலாக் சொல்லி 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 ஒரு 2 வாரத்துக்கு அதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா செத்தாக கதை முடிஞ்சிடுமே, என்ன செய்யறது, பார்க்க வைக்கணுமே. இப்படி என்ன செய்யறதுன்னா இழுக்கிறதுக்காக வேண்டியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, நாங்களே அதை உட்காந்து அழுதுகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ எவ்வளவு பிரச்சனை, எவ்வளோ டைம் வேஸ்ட் யோசிக்கிறோமா, எவ்வளவு இது வந்து நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணுதுன்றதை பற்றி நம்ம யோசிக்கிறோமா. இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு நாடகத்தை மிஸ் பண்ணிட்டோம் நீங்களே, இன்றைக்கு ஒரு நாடகத்தை பார்க்குறதுக்கு மறந்துட்டோம், அல்லது குடும்பத்தில் யாரோ உறவினர் வந்துட்டாங்க பார்க்க முடியலை, எல்லாருக்கும் முன்னாடி பார்த்தா கேவலமே, அவள் பார்க்க முட்டோமா. இப்போ என்னன்னு கேட்டால் அதை நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி என்ன, ரிவைண்ட் பண்ணி பார்க்குறது, டயலாக் டிவிலெலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இன்றைக்கு மிஸ் ஆன நாடகத்தை காலையில் ரிவைண்ட் பண்ணி பார்த்துரு, மிஸ் பண்ணிடாத. அதுக்கு ஒரு டெக்னிக்காக எல்லாம் ஒன்று விடாமல் ஃபுல் அப்டேட்டில் இருப்பாங்க இந்த நாடக விஷயத்தில். இது குடும்பத்தில் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துது, புள்ள நாசமாக போகுது அதை பற்றி பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, குடும்பம் நாசமாக போகுது அதை பற்றி கேட்க வழி இல்லை, எல்லாத்துக்கும் பிரச்சனை என்னடா என்னடான்னு சொல்லி பார்த்தா இதுகள் தான் காரணமாக இருக்கும். நிறைய குடும்ப பஞ்சாயத்துகள் வரும், என்னடா சொல்லி பார்த்தா இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. அப்போ டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. டைமை பற்றி எவ்வளவு திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், இந்த நேரம் என்பது எவ்வளவு முக்கியமானது அதை பற்றி யோசிக்கிறோமா. அல்லாஹ் சொல்கிறான், வல் அஷர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுசுர், மனிதன் வந்து நஷ்டத்தில் இருக்கிறான். எப்படிப்பட்ட மனிதர்களை தவிர,
இல்லல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத்தி வதவா சௌபில் ஹக்கி வதவா சௌபி சபர். பொறுமையை கொண்டும் நன்மையை கொண்டும் ஒருத்தருக்கொருத்தர் உபதேசம் செய்து கொண்டவர்களை தவிர, நல்ல விஷயத்தை அடுத்தவனுக்கு சொன்னவனை தவிர, பொறுமையை அடுத்தவர்களுக்கு சொன்னவர்களை தவிர, மற்ற எல்லாருமே நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. நல்ல அமல்களை செய்தவர்களை தவிர, நல்ல அமல்கள் செஞ்சு பொறுமையை சொல்லி நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு சொன்னவங்களை தவிர எல்லாம் நஷ்டத்தில் தான் இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், காலத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறான். அப்போ காலம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமறையில் ஏராளமான வசனம், வல்லுஹா லுஹாவின் மீது சத்தியம், லுஹா பொழுதின் முற்பகல் அதிகாலையின் மீது சத்தியமாக, இப்படி ஏராளமாக அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்கிறான். எதுக்கு? இதனுடைய முக்கியத்துவத்தை உணருங்க, காலத்தினுடைய பிரயோஜனத்தை உணருங்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிஅமத்தானி, இரண்டு நியமத்துக்கள் இருக்கிறது, மக்பூனுன் ஃபீஹிமா கசீரும் மினன் நாஸ், மக்களிடத்தில் அதிகமாக அது வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுற ரெண்டு நியமத்துக்கள் இருக்குது. மக்கள் வந்து அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க, அலட்சியமாக இருப்பாங்க. அது முக்கியமான ரெண்டு நியமத்துக்கள் ஒன்று என்னன்னா, அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒன்று வந்து நல்ல உடல்நிலை, அதே போல் ஓய்வு நேரம். இந்த ரெண்டும் அல்லாஹ் வழங்கக்கூடிய முக்கியமான நியமத்துக்கள். இதை ரெண்டையுமே ஆட்கள் மிஸ் பண்ணுவாங்க, மிஸ் பண்ணுறாங்க, அதை பொருட்படுத்துகிறாங்க இல்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது எந்த நல்ல காரியமும் பண்ண மாட்டாங்க, நல்ல ஓய்வு நேரம் இருக்கும்போது மார்க்கத்துக்காக வேண்டிய செலவு பண்ண மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு வயசாக போய் கட்டில் எழும்ப முடியாத நிலைமை வந்ததுக்கு பின்னாடி தான் யோசிப்பாங்க, ஆனால் நல்லா இருக்கும்போது நல்ல காரியம் பண்ண இருந்துச்சு, நல்ல சாலிகான காரியங்களை பண்ண இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டைமில் தான் யோசிப்பாங்க. சிலர் அந்த டைமில் யோசிப்பாங்க, இன்னும் சிலர் அது கூட யோசிக்க மாட்டாங்க, மௌத்தா போகும்போது யோசிப்பாங்க. எப்படி? அல்லாவே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். திருமறை வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது அல்லாஹ் சொல்கிறான், உங்கள்ல ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள். மரணம் வந்ததுக்கு பின்னாடி மலக்குல் மவுத் வந்து உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அப்ப கேட்போமா, கொஞ்ச நேரம் டைம் கொடுக்க மாட்டியா, என்னுடைய செல்வங்கள் எல்லாம் நல்ல காரியங்களுக்கு செலவழிச்சு நல்ல விஷயங்களுக்கு அதை கொடுத்து வாரி வாரி வழங்கி நல்ல மனுஷனா திரும்பி வரேன், அல்லா கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தியா அல்லா, அந்த டைம்ல கதறுவார்களா? அல்லா சொல்றான், தவணை வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு செகண்டும் பிற்படுத்தப்படாது. இத்தனை மணிக்கு மரணம் அல்லா பிக்ஸ் பண்ணிட்டானுங்க, எந்த காரணத்தினாலேயும் அல்லாத மாற்றவே மாட்டான். அதுக்கு முந்தி நாங்கள் நல்ல காரியங்களை பண்ணணும், அதுக்கு முன்னாடி நாங்கள் ஓய்வு நேரங்களை பயன்படுத்தணும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்களை அள்ளி கொடுக்கணும். கடைசி நேரத்தில் கை சேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இந்த மாதிரி இந்த மீடியாக்களை தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறத விட, மிஸ்யூஸ் பண்ணுறத விட, மார்க்க காரியங்களில் ஈடுபட்டு சாலிகான காரியங்களை செய்யலாமா இல்லையா, அதுதான் நாளைக்கு மறுமையில் வந்து நிற்க போகுது. மறுமையில் எது வந்து நிற்கும் என்று சொன்னால், எதெல்லாம் நாங்கள் செஞ்சோமோ, எதெல்லாம் இபாதத்தாக செஞ்சோமோ, இது மட்டும்தான் வந்து நிற்குமே தவிர வேற எதுவும் வந்து நிற்காது. மொபைலில் கேம் யூஸ் பண்ணதும் அல்லது ஃபேஸ்புக்கில் நம்ம ஸ்டேட்டஸ் போட்டதும் மறுமைக்கு எந்த பலனையும் தராது, இல்லை டைம் வேஸ்ட் தான். அப்போ ப்ராக்டிக்கலாக எதெல்லாம் மார்க்கத்துக்கு செய்கிறோமோ அதுதான் மறுமையில் நன்மையை பெற்று தரக்கூடிய காரியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தர்மம்ன்றது ரொம்ப ஹை, சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம்தான் இந்த தர்மம். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறது இருக்குதே, இது வந்து சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய அளவுக்கு நன்மையான காரியம். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறாங்க, ஒரு பேரித்தம்பல துண்டையாவது தர்மமாக கொடுத்து நரகத்திலிருந்து விடுதலை தேடிக்கொள்ளுங்கள். அப்போ ஆரோக்கியமாக இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதே போல் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, போகிற போக்கில் அதே கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறேன். தர்மத்தை பற்றி பேசும்போது யாவும் வந்துச்சு, அதாவது இந்த நிகழ்ச்சி இருக்குதா இல்லையா, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க மக்களிடத்திலிருந்து வசூல் பண்ணி ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இந்த பெண்கள் மாநாடு இருக்குது, இந்த மாநாடு கன்னி மாவட்டம் இந்த கம்பள கிளையெல்லாம் சேர்ந்து இந்த மாநாட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஜமாத்தை பொறுத்த மட்டும் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் காசு வர்றது கிடையாது. இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம்னா இதை ஃபோட்டோ எடுத்து அப்படியே சவுதி அனுப்பி அங்கே லட்சக்கணக்கிலிருந்து காசில் எடுக்கிறது கிடையாது. நாங்கள் என்ன செய்வோம்னா மக்கள்கிட்ட இருந்து தான் வசூல் பண்ணுவோம். வீடு வீடாக போய் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் ஃபீல்பேக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வீடு வீடாக போய் தட்டி தனவந்தர்களை சந்தித்து இதுக்கு காசு கொடுங்க என்று சொல்லி கேட்டு
இதுக்கு வசூல் பண்ணித்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோமே தவிர எங்களுக்கு யார் என்ன செய்ய மாட்டாங்க, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் காசு கொடுக்கறது கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கும் பல லட்சங்கள், கிட்டத்தட்ட 400,000+ அதிகமான செலவு பட்ஜெட், முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். சாப்பாடு கொடுத்தோம், அதே போல் தேநீர் எல்லாமே இலவசம்தான். வரக்கூடிய யார்கிட்டயாச்சும் காசு வாங்கினோமா? எதுவும் கிடையாது. அதே போல் போக்குவரத்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க கிளைகளில், அதுவும் அவங்க காசை போட்டு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அப்போ இப்படி முழுக்க முழுக்க இலவசமாக நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சின்றதுனால நிறைய பொருளாதாரம் தேவைப்படுது. நம்ம எஸ்டிமேட் போட்டதை விட எங்களுக்கு வசூல் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குன்ற காரணத்தினால இந்த இடத்துலையும் வசூல் பண்ணுறதுக்காக வேண்டிய ஆட்கள் வருவாங்க. உங்களால் முடிந்த நன்கொடைகளை எவ்வளவு முடியுமோ, சஹாபிய பெண்களை போல உங்களுடைய நகை நட்டுகளை கலத்தி கொடுத்தா கூட வேணான்னு சொல்ல மாட்டோம். எவ்வளோ கொடுத்தாலும் உங்கள் மறுமையுடைய சேமிப்பு தான், அதனால் அதை கவனத்தில் கொண்டு மறுமையில் நன்மையை பெற்று தரக்கூடிய காரியம் என்றதுனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மறுமை சேமிப்பாக வந்து சேரும் என்ற அந்த தகவலையும் கூறிக்கொள்கிறேன். அப்ப இறுதியாக என்ன சொல்ல வருகிறேன் கேட்டா, இந்த மொபைல் போன் அதே போல பேஸ்புக்கா இருக்கட்டும் வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இதை வந்து பயன்படுத்தலாம். பயன்படுத்துறதே ஹராம்னு சொல்ல வரல. எல்லாருமே பெண்கள் எல்லாமே ஆண்கள் எல்லாமே அதை மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க, தவறாக தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்ல வரவில்லை. எல்லா இளைஞர்களும் தவறாக தான் பயன்படுத்துகிறாங்கன்றது அல்ல. சிலரும் இந்த மாதிரி செய்யத்தான் செய்கிறார்கள். சிலர் என்பதை விட பலர் இந்த மாதிரி செய்கிறாங்க. இந்த மாதிரி நம்முடைய குழந்தைகளை பறிகொடுப்பதற்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும், எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். எனவே இதை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய மக்களை இதை மார்க்க விஷயங்களை பயன்படுத்துங்க. தாராளமாக மார்க்க காரியங்களை, ஹதீஸில் குர்ஆன் வசனங்களை ஷேர் பண்ணுறதுக்கு, ஒரு மார்க்க விஷயத்தை உரைகளை பயான் நிகழ்ச்சிகளை ஷேர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம், தாராளமாக ஆட்களுக்கு செய்திகளை பரப்பலாம். இப்படி நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள். இதை நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கோ அல்லது தவறான முறைகளுக்கு பயன்படுத்தி மறுமையில் கை சேதப்படக்கூடிய மக்களாக நம்ம மாறக்கூடாது. எனவே இந்த டெக்னாலஜிகளை நல்ல முறையில் பயன்படுத்தி மறுமையில் வெற்றி அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாக்குறுதாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.